வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை, தமிழில் அமரர் கல்கி. இரண்டாம் பாகம், அத்தியாயம் ஒன்று. ராய்சந்தர் பம்பாய் துறைமுகத்தில் கடல் கொந்தளிப்பாய் இருந்ததென்று சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் கூறினேன். அரபிக்கடலில் ஜூன் ஜூலை மாதங்களில் இவ்வாறிருப்பது ஆச்சரியமன்று. ஏடன் துறைமுகத்திலிருந்து அலைகள் அதிகமாகவே இருந்தன. அநேகமாக பிரயாணிகள் எல்லாரும் நோய்க்குள்ளாயினர். நான் மட்டும் பூரண சௌக்கியத்துடன் இருந்தேன். கப்பலின் மேல்தட்டில் நின்று பெரிய பெரிய அலைகள் வந்து மோதும் காட்சியை பார்த்து கொண்டிருப்பேன். காலை போஜனத்தின் போது என்னைத் தவிர வேறு ஒருவர் அல்லது இருவரே சாப்பிட வருவார்கள். ஓட்மீல் கூழ் அடங்கிய தட்டுகளை மிகவும் எச்சரிக்கையுடன் மடியில் வைத்து கொண்டு உண்போம். சற்று அஜாக்கிரதையானால் மடியெல்லாம் கூழாகிவிடும். புறத்தில் அடித்த புயலைப் போல் என் அகத்திலும் ஒரு புயல் அடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் புறப்புயலால் நான் கலங்காதது போலவே அகப்புயலினாலும் கலங்கவில்லை என்று சொல்லக்கூடும். சாதி கட்டுப்பாட்டுத் தொல்லை என்னை எதிர்கொண்டு அழைக்கும் என எதிர்பார்த்தேன். பாரிஸ்டர் தொழில் தொடங்கும் விஷயத்தில் எனது அதைரியத்தை பற்றி முன்னமே சொல்லியிருக்கிறேன். மற்றும் சீர்திருத்தக்காரனான நான் சில சீர்திருத்தங்களை எவ்வாறு ஆரம்பிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்தவற்றை விட அதிக கஷ்டங்கள் எனக்கு காத்திருந்தன. என் தமையனார் என்னை சந்திப்பதற்காக துறைமுகத்துக்கே வந்திருந்தார். அவர் ஏற்கனவே டாக்டர் மேத்தாவுடன் அவர் சகோதரருடனும் அறிமுகம் செய்து கொண்டிருந்தார். டாக்டர் மேத்தா தமது வீட்டிலேயே நான் தங்க வேண்டுமென்று வலியுறுத்தியபடியால் நாங்கள் அவர் வீடு போந்தோம். இவ்வாறு இங்கிலாந்தில் ஆரம்பமான பழக்கம் இந்தியாவில் வளரலாயிற்று. நாளடைவில் அது எங்கள் இரண்டு குடும்பங்களுக்குள்ளும் நிரந்தரமான நட்பாக முதிர்ச்சியடைந்தது. என் தாயாரை பார்க்க வேண்டுமென்று என் உள்ளம் தவித்தது. இறைவனடி சேர்ந்து விட்டாரென்றும் இனி தமது பூத உடலினால் என்னை வரவேற்று வாஞ்சையுடன் தழுவி மகிழப்போவதில்லை என்றும் நான் அறியேன். அந்த துக்கச் செய்தி இப்போதே எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஸ்நானம் முதலிய வழக்கமான கிரியைகளை செய்து முடித்தேன். நான் இங்கிலாந்தில் இருந்தபோதே என் அருமை அன்னையார் இறந்து போனார். அந்நிய நாட்டில் தனித்திருக்கையில் என்னை பெருந்துக்கத்துக்கு ஆளாக்க வேண்டாம் என்ற கருத்துடன் என் தமையனார் அச்செய்தியை தெரிவியாமல் வைத்திருந்தார். ஆனால் இப்போதும் அச்செய்தி கேட்டு பெரிதும் கலங்கியே போனேன். இதை பற்றி நான் அதிகமாக விவரித்தல் கூடாது. தந்தையின் மரணத்தை விட தாயின் மரணம் அதிக துக்கம் விளைத்துவிட்டது என்று மட்டும் கூறுகிறேன். என் உள்ளத்திலிருந்த நெடுநாள் ஆசைகள் எவ்வளவோ இதனால் பங்கமுற்று போயின. ஆனால் இது குறித்து நான் அழுது புலம்ப ஆரம்பித்து விடவில்லை என்பது நினைவில் இருக்கிறது. கண்ணீரை கூட தடுத்து நிறுத்திவிட என்னால் முடிந்தது. ஒன்றும் நேரிடாதது போலவே வாழ்க்கையில் இறங்கினேன். டாக்டர் மேதா பல நண்பர்களுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தார். அவர்களில் ஒருவர் டாக்டர் மேதாவின் சகோதரரான ஸ்ரீ சங்கர் ஜெகஜீவன் என்பார். இவருக்கும் எனக்கும் இடையே அத்தியந்த நேயம் உண்டாகி வளரலாயிற்று. ஆனால் அப்போது எனக்கு அறிமுகமானவர்களில் சிறப்பாக குறிப்பிட வேண்டியவர் கவி ராய்சந்த் எனும் ராஜச்சந்திரர் ஆவர். இவர் டாக்டர் மேத்தாவின் மூத்த சகோதரர் ஒருவரின் மாப்பிள்ளை. ரேவா சங்கர் ஜெகஜீவனின் பெயரால் நடைபெற்ற நகை வியாபார கடையின் கூட்டாளி. அவருக்கு அப்போது 25 வயதுக்கு மேல் இராது. ஆனால் முதன்முறை சந்தித்த போதே அவர் சிறந்த ஒழுக்கமும் புலமையும் உடையவர் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. அவர் சதாவதானி என்று பெயர் பெற்றிருந்தார். அவர் தம் அதிசய ஞாபக சக்தியின் துணையினால் புரியும் அருஞ்செயல்கள் சிலவற்றை பார்க்கும்படி டாக்டர் மேத்தா எனக்கு கூறினார். ஐரோப்பிய பாஷைகள் எல்லாவற்றிலும் எனக்கு எவ்வளவு வார்த்தைகள் தெரியுமோ அவ்வளவையும் சொல்லி அவைகளை திருப்பி ஒப்புவிக்கச் சொன்னேன். ஒன்று விடாமல் நான் சொல்லிய வரிசைப்படியே அவர் கூறினார். அவருடைய சக்தியை நான் பெரிதும் வியந்தேனாயினும் அதில் மயங்கி போய்விடவில்லை. ஆனால் பின்னர் நான் அறிய வந்த அவருடைய குணநலங்கள் சில உண்மையிலேயே என்னை மயக்கி அடிமை கொண்டன. சமய நூல்களில் அவருக்கு இருந்த அபார அறிவும் அவரது மாசற்ற ஒழுக்கமும் ஆத்மானுபூதி செல்வத்தை அடைவதில் அவருக்கு இருந்த அடங்கா ஆவலுமே இக்குணங்கள். ஆத்மானுபூதி லட்சியம் ஒன்றுக்காகவே அவர் உயிர் வாழ்ந்தார் எனக் கண்டேன். முக்தானந்தரின் பாட்டு ஒன்றை எப்போதும் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர் ஹிருதயத்திலே அப்பாட்டு பதிக்கப்பட்டிருந்ததெனச் சொல்லலாம். அது வருமாறு, தினசரி வாழ்க்கையில் நான் புரியும் செயல் ஒவ்வொன்றிலும் ஆண்டவனை எப்போது காண்கிறேனோ அப்போதே நான் கிருதார்த்தனாவேன். முக்தானந்தரின் உயிரை தாங்கி நிற்கும் நூல் இழை அவனே என்பதில் சந்தேகம் யாது. ராய்சந்திரின் வியாபாரம் அற்ப சொற்பமானதன்று, லட்சக்கணக்கினது. முத்து வைர பரீட்சைகளில் அவர் கை தேர்ந்தவர். வியாபார சம்பந்தமான எவ்வளவு சிக்கலான பிரச்சனையும் அவருக்கு அறியதன்று. ஆனால் இது ஒன்றும் அவர் வாழ்க்கையில் முக்கியமான இடம் பெறவில்லை. ஆண்டவனை நேருக்கு நேர் தரிசிக்க வேண்டும் என்ற அடங்கா பிரேமையே
அவருடைய வாழ்வின் முதன்மையான நோக்கமாயிருந்தது. அவருடைய வியாபார மேஜை மீது மத சம்பந்தமான புத்தகம் ஒன்றும் அவருடைய தினசரி டைரியும் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். வியாபார வேலை முடிந்தவுடனே சமய நூலையோ தினசரியையோ எடுத்துக்கொள்வார். அவர் எழுதியவற்றுள் பிரசுரமாகி இருப்பவை பெரும்பாலும் அவருடைய தினசரியிலிருந்து எடுக்கப்பட்டவை ஆகும். வியாபாரத்துறையில் பெரிய பேரங்களை பேசி முடித்துவிட்டு அடுத்த கணக்கில் ஆத்ம ரகசிய தத்துவங்களை பற்றி எழுதத் தொடங்கிய ஒருவர் வியாபாரியே ஆகார் என்று சொல்லவும் வேண்டுமோ? அத்தகையவரை சத்திய உபாசகர் என்றே கூற வேண்டும். இவ்வாறு அவர் வியாபார உலகின் மத்தியில் அமர்ந்திருக்கையிலேயே கடவுளை தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதை ஒருமுறை இருமுறை என்று பல முறைகளில் நான் பார்த்தேன். அவர் மனம் சாந்த நிலையில் நின்று நழுவியதை நான் ஒருபோதும் கண்டதில்லை. அவருக்கு என்னிடம் வியாபார விஷயமாகவோ வேறு சுயநலக் காரணம் பற்றியோ எவ்வித சம்பந்தமும் கிடையாது. எனினும் என்னுடன் அவர் நெருங்கி பழக மனம் உவந்தார். அக்காலத்தில் நான் வக்காலத்து இல்லா வெறும் பாரிஸ்டரே ஆயினும் அவர் என்னை பார்த்த போதெல்லாம் பாரமார்த்திக விஷயங்களை பற்றி பேசத் தொடங்குவார். அப்போது நான் இருளில் வழி தெரியாமல் தடவிக்கொண்டிருந்தவன். சமய சம்பந்தமான விவாதங்களில் அதிக ஸ்ரத்தை இருந்ததாகவும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பேச்சில் மட்டும் எனக்கு மிகவும் பிரியமாயிருந்தது. அதற்கு பின் நான் எவ்வளவோ மதத் தலைவர்கள் சமய குருக்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் ராய்ச்சந்தரைப் போல் என் மனதை கவர்ந்தவர் அவர்களில் ஒருவர் கூட இல்லை என்று சொல்லலாம். அவருடைய மொழிகள் என் உள்ளத்தில் ஊடுருவிச் சென்று பதிந்தன. அவரது ஒழுக்கப்பற்றைப் போலவே அவரது அறிவு மேன்மையும் அவரிடம் நான் மதிப்பு கொள்வதற்கு காரணமாயிற்று. என்னை வேண்டுமென்று அவர் தப்பு வழியில் செலுத்த மாட்டார் என்றும், தமது ஹிருதய அந்தரங்கத்தில் எழும் எண்ணங்களையும் எனக்கு தெரிவித்து விடுவார் என்றும் உறுதியான நம்பிக்கை பெற்றேன். எனவே பாரமார்த்திக வாழ்வுத் துறையில் ஏதேனும் நெருக்கடி நேரும் போதெல்லாம் அவரே எனக்கு தஞ்சமாயிருந்து வந்தார். அவரிடம் நான் இவ்வளவு மதிப்பு வைத்திருந்தேனாயினும் எனது ஹிருதய சிம்மாசனத்தில் அவரை எனது குருநாதனாக ஏற்றி வைத்தேன் இல்லை. அச்சிம்மாசனம் இன்றளவும் வெறுமையாகவே இருக்கிறது. நானும் குருநாதனை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆத்ம சாதனத் துறையில் குருவின் முக்கியத்தை பற்றிய ஹிந்து மத கொள்கையில் எனக்கு நம்பிக்கையுண்டு. குரு உபதேசமின்றி ஒருவன் மெய்ஞானம் பெற முடியாது என்னும் தத்துவத்தில் பெரிதும் உண்மை இருக்கிறது. லௌகீக கல்வி பயிற்சிக்கு வேறு வழியில்லாவிடில் அரைகுறையாக தெரிந்த உப்பாத்தியாயரிடமே செல்லலாம். ஆனால் பாரமார்த்திக ஞானம் பெறுவதற்கு இது கூடாது. அதற்கு பரிபூரண ஞானியையே குருவாக கொள்ள வேண்டும். அதலின் பூரணத்துவம் பெறுவதற்கு நாம் இடைவிடா முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் ஒருவன் தன் தகுதிக்கிசைந்த வண்ணமே குருவை பெறுகிறான். பூரணத்துவம் பெறுதற்காக சதா முயற்சி செய்து கொண்டிருத்தல் நம்முடைய உரிமை. இத்துறையில் முயற்சியே பயனுமாம். மற்றவை இறைவன் திருவுள்ளப்படி நடைபெறும். இவ்வாறு ராய்ச்சந்தரை என் குருநாதனாக ஹிருதய சிம்மாசனத்தில் ஏற்றி வையாவிடனும் பல சந்தர்ப்பங்களில் அவர் எனக்கு அருந்துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார் என்பதை போகப்போக பார்ப்போம். தற்கால மனிதர்களில் என் உள்ளத்தை கவர்ந்து என் வாழ்க்கையின் போக்கை சமைத்தவர் மூவர். ராய்ச்சந்தர் தமது ஜீவிய சங்கத்தினாலும், டால்ஸ்டாய் ஆண்டவன் ராஜ்யம் உனக்குள்ளே, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்ற புத்தகத்தாலும், ரஸ்கின் என்பார் முடிந்த நிலை அன்டு திஸ் லாஸ்ட் என்ற நூலினாலும் அவ்வாறு என் வாழ்க்கைக்கு வழிகாட்டிகள் ஆயினர். பின் இருவரையும் பற்றி உரிய இடத்தில் விவரமாக கூறுவேன். அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம். கதையோசை.com இணையதளம் மூலமாக உங்கள் கருத்துக்களையும் நன்கொடையையும் அளிக்கலாம். இது தீபிகா அருணுடன் கதையோசை.